வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரானது வரக்கூடிய ஜூன் 24ஆம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த அறிவிப்பானது மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதியே தமிழ்நாடு சட்டமன்றம் கூடும் என தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் எம்பிக்கள் உள்ளிட்டோர்கள் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதனால் முன்கூடியே சட்டமன்றத்தை கூட்டுவது குறித்து இன்று ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை கத்பட் அவர்கள் நாளைய தினம் பதவியேற்பார் என்றும் அவர் தற்பொழுது அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். நாளை அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து நாளைய தினம் அலுவல் ஆய்வு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இதில் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தலாம் என்பது குறித்தும் நாளை முக்கிய முடிவு எடுக்கப்படுகிறது. வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதி துவங்கக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு வார காலம் நடத்தப்படலாம் என தெரிகிறது. அதன் பின்பு ஒத்திவைப்பதா அல்லது தொடர்ந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து நடத்துவதா என்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு, அதே போன்று அவைத்தலைவர் துரைமுருகன் மற்றும் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டோர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுகவின் சார்பில் எதிர்கட்சி துணைத் தலைவர் வேலுமணி அவர்கள் நாளை கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் நாளைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த அந்த முழு விவரம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே நடத்தப்படுவதால் அதற்கான பணிகளை தற்பொழுது சட்டப்பேரவை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர்.